வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் கேபிரியல். ஸோ நேற்று முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் கடுமையாக பாஜக மேலே நிறைய விமர்சனங்கள் அவர் முன்வைக்கிறார். அதில் முக்கியமான நிறையா பாயிண்ட்ஸ் வந்து அவர் டச் பண்ணுறாரு. அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட கைது வந்து அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அப்புறம் பிஜேபி, இடி, சிபிஐ போன்ற ஏஜென்சிஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு. ஸோ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இடி எதிர்கட்சிகளை தான் டார்கெட் பண்ணதே தவிர பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முடிக்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு எச்சரிக்கையோடு அவர் அந்த வீடியோவை முடிக்கிறாரு. திமுகவை சீண்டி பார்த்தா எங்ககிட்டருந்து எதிர்வினை ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறார். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான். ஏன்னா இப்போ ஒரு முதல்வர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அதுக்கு நிறைய வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? என்னை கேட்டால் வந்து முதல்வர் இந்த வீடியோ பேட்டி கொடுத்துருக்க வேண்டாம் என்று தான் நான் கூறுவேன். காரணம் என்னவென்றால், பாரதிய ஜனதா அரசு மத்திய புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறது என்கிற குற்றச்சாட்டு இந்தியா முழுவதும் இருக்கிறது. அதை இல்லை என்று மறுக்க முடியாது. பல்வேறு மாநிலங்களில் அதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே அது குறித்த ஒரு அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டு விட்டார். எதிர்கட்சிகள் கூட்டம் வேற 23ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இதையெல்லாம் அங்கு பேசி முடிவெடுக்கலாம். எதிர்கட்சிகள் ஒற்றுமைக்கு கூட இது வழிவகுக்கும். ஆனால் அடிப்படையில் இந்த விஷயம் உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்தது. அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு இடி ஒரு அப்பீலுக்கு போகிறது. இடியின் ஒரு சம்மனை செந்தில் பாலாஜி கண்டுகொள்ளவில்லை. ஒரு சம்மனா சில சம்மன்களா என்று தெரியவில்லை. அழைப்பாணையை அவர் மதிக்கவில்லை. நான் கோஆபரேஷன் என்று தான் சொல்வார்கள். அதற்கு பிறகு வந்து சர்ச்சன் சீசர், அதற்கு பிறகு கைது. இப்படி வரும்போது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுகிறது. அந்த உத்தரவிலே வந்து இடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 2 மாத டைம் ஃப்ரேம் கொடுத்து அது கிட்டத்தட்ட 1 மாதம் முடிய போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனவே இல்லை, நான் கோஆபரேஷன் வருவதால் செந்தில் பாலாஜி மீது தவறு இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. ஒரு வழக்கறிஞனாக எனது கருத்து. அது போக சென்ட்ரல் ஏஜென்சிஸ், அது இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், அந்த அழைப்பாணைக்கு நாம் போகாவிட்டாலே அதுவே ஒரு குற்றம். ரெண்டாவது, அடிப்படையில் புலனாய்வு பிரிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புலனாய்வு பிரிவுக்கு மட்டும்தான் வந்து கைது செய்கிற அதிகாரம் இருக்கு. அவர்கள் வந்து காவல்துறை கிடையாது. சிபிஐ என்றால் காவல்துறை, அது போலீஸ். இவர்கள் வந்து போலீஸ் கிடையாது. அமலாக்கப் பிரிவு என்று வரும்போது ஒரு காலகட்டத்தில் அது வெறும் ஃபெரா தான், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். அப்புறம் அது வந்து நரசிம்மராவ் காலத்தில் நம்ம தாராளமயமாக்கல்லாம் வந்த பிறகு அது வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஃபீமா வந்துச்சு, மேனேஜ்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அதுக்கும் இப்போ வந்து வேல்யூ இல்லை. எனவே பிஎம்எல்ஏ தான் இப்போ இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறத பிஎம்எல்ஏ தான். அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரி, கருப்பு பணம் செலவையாக்கப்படுவதை தடுத்து இந்தியா முழுவதும். இது உலகளாவிய கான்செப்ட், உலகளாவிய உடன்படிக்கை இருக்குது, ட்ரீட்டி இருக்குது, அதில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். எல்லா நாடுகளும் ஒத்துழைக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வேறு நாடுகளுக்கு கூட இன்டர்போல் உதவியோடு செல்ல முடியும். அதற்கான வழிவகைகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு ஏதோ பழைய வழக்கு என்றே வைத்துக் கொள்ளலாம். 2011 2015 வழக்கு, இவ்வளவு நாள் கழித்து இந்த வழக்கை தோண்டி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த கேள்வி எழுப்புவது என்பது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த கேள்விக்கெல்லாம் விடை கூறிவிட்டது. இதே கேள்விகளை வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் எழுப்பி அமலாக்கப் பிரிவின் மேல்முறையீட்டின் போது விவாதிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த முடிவின்படி அமலாக்கப் பிரிவு நடந்து கொள்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் அது இங்கும் வந்து 2 நீதிமன்றங்களின் நிலுவையில் இருக்கிறது. அதாவது ஒன்று வந்து நமது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அது ஹெபியஸ் கார்பஸ் மூலமாக. ஹெபியஸ் கார்பஸில் வைக்கப்படுகிற வாதம் சட்டவிரோதமான கைது என்பதுதான். காரணம், ஆட்கொணர்வு மனு என்றால் ஆளே இல்லாமல் போகும்போது ஆட்கொணர்வு மனு, அது வேறு விஷயம். சட்டபூர்வமான கைது இல்லை, கைது வந்து சட்டவிரோதமானது என்றாலும் ஆட்கொணர்வு மனு போடலாம். அதற்கு சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகள் இருக்கின்றன. எனவே அங்கு இது விவாதிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம், இன்னும் உயர் நீதிமன்றம் இன்னமும் முடிவுகள் நமக்கு தெரியவில்லை. வெறுமனே காவிரி மருத்துவமனைக்கு போவதற்கு மட்டும் அனுமதி தந்திருக்கிறார்கள். அதுபோக மாவட்ட நீதிமன்றம் ரிமாண்டு கொடுத்திருக்கிறது. ரிமாண்டு கொடுத்து அது குறித்த வழக்குகள், அதாவது கஸ்டடி எடுக்க வேண்டிய வழக்கு, ஜாமீன் வழக்கு, அதுவும் அங்கு வந்து நிலுவையில் இருக்கிறது.
இப்படி மூன்று கட்டமாக மூன்று நீதிமன்றங்களின் நிலுவையில் இருக்கும்போது முதலமைச்சர் இப்படி தலையிடும் போது அதில் ஒரு சிக்கல் வரும். என்னவென்றால், நாளைக்கு ஒரு பிணை வழங்க வேண்டும் என்று வரும்போது இந்த நீதிமன்றமே பிணை வழங்கினாலும் அதை எதிர்த்து வந்து அடுத்த கட்ட அப்பீலுக்கு போவார்கள். அப்போது என்ன சொல்வார்கள்? இவர் வந்து ரொம்ப செல்வாக்கு நிறைந்தவர், வெளியே விட்டால் சாட்சியங்களை கலைத்து விடுவார், இவருக்காக முதலமைச்சரே வந்து வீடியோ பேட்டி வெளியிடுகிறார், அந்த அளவுக்கு செல்வாக்கு அதிகம், எனவே பிணை வழங்கப்பட்டதே தவறு, அது ஒருவேளை பிணை வழங்கினார் அல்லது பிணை வழங்கவில்லை, மேல்முறையீடு செய்கிறார், செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்கிறார், அப்போதும் இதே வாதம் வைக்கப்படும். காரணம், அந்த வீடியோ ஆதாரம் இருக்கும், அது வந்து செந்தில் பாலாஜி என்கிற அந்த அவர் என்னதான் இருந்தாலும் நமது சட்டப்படி அவர் நிரூபிக்கப்படுவரே அவர் நிரபராதி தான், அவருக்கான அந்த சட்ட வாய்ப்பு இதில் அடிபடுகிறது. வெறுமனே அந்த வீடியோ பேட்டி அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க பயன்படும். ஆனால் அது அதற்கு முன்பே வந்து ஒரு பேட்டி அவர் அதற்கு முன்பே ஒரு அறிக்கை கொடுத்து விட்டார். சர்வகட்சி தலைவர்கள் வந்து வரிசையாக வந்து அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் நடத்துகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது, கோவையிலே நடைபெறுகிறது. இதெல்லாம் அரசியல் நடவடிக்கை, இது இது வேறு. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயம் நிலுவையில் இருந்து இந்த சட்ட நிலைகளும் சட்ட கோட்பாடுகளும் இங்கே பிரயோகிக்கப்படும் போது, அதுவும் திமுக வழக்கறிஞர்களை தான் அதற்காக வாதாடுகிறார்கள், உச்சநீதிமன்றம் ஒரு கட்டளை கொடுத்து அதன்படி நடப்பதாக இடி வந்து அதன்படி நடப்பதாக கூறும்போது நமக்கே தெரிகிறது. அதாவது அரசியலே இப்போ இதன் பின்னணியில் இருந்தாலும் புலனாய்வுத்துறை என்ன சொல்லும், உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு கட்டளை கொடுத்தது அதன்படி நாங்கள் நடக்கிறோம், அப்படித்தானே சொல்ல முடியும். அதுல வந்து முதலமைச்சரின் இந்த வீடியோ பேட்டி எனக்கு என்னமோ அது அவ்வளவு சரியாக தெரியவில்லை. ரைட். பட் ஓவரால் ஒரு ஜேர்னலிஸ்டா இப்ப முதல்வர்களோட இந்த கிளைமை எப்படி பாக்குறீங்க? இப்ப சஞ்சய் மிஸ்ரா அவர்கள் வந்து இடியில சீஃபா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பாஜக இடிய பெரிய லெவல்ல பொலிட்டிக்கல் கெயின்ஸுக்காக யூஸ் பண்றாங்க, நிறைய ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த கிளைம் இருக்கு இல்லையா, அந்த கிளைம் எப்படி பாக்குறீங்க? அரசியல்வாதிகள் கைதுகளுக்கு பயப்படுவது இல்லையே, அப்படி பயந்து அரசியல் பண்ண முடியாதா? எப்பவுமே அது பாட்டுக்கு அவங்க வழக்கு நடத்தட்டும், கைது பண்ணட்டும். இப்போ சிவகுமாரை கைது பண்ணாங்க, அவர் இப்போ துணை முதல்வர் ஆகலையா? ஜெயலலிதாவே 1996 டிசம்பர் கடைசியில் கைது பண்ணாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிக்கலாமா அப்படின்னு தான் நான்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தேன். அதெல்லாம் வேணாங்க, எவ்வளவோ பார்த்துட்டேன், இதையும் பார்த்துட்றேன் என்று தான் அவர் சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ஒரு திரை நட்சத்திரம் லேடி, அவங்க வந்து இப்போ அப்போது இந்த புழல் சிறையில் இருக்க வசதி கூட கிடையாது, நம்ம சென்ட்ரல் ஜெயில் வந்து இங்கே டவுனுக்குள்ளே இருந்தது, அதாவது நம்ம பாரிஸில் இருந்தது, அதில் போய் கஷ்டப்படுவாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டால் கிடைக்கும், கவர்மெண்ட் கூட பெரிய எதிர்க்கிற மனநிலையில் இல்லை என்று சொன்னார்கள். நான் எனது நண்பர்கள் மூலமாக விசாரித்தேன், சரி ஏபி வாங்கினா வாங்கிக்கிடட்டுங்க என்று தான் அரசும் நினைத்தது. கைது செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஒரு 4-5 நாளைக்கு முந்தைய தெரிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட போகிறார் என்று நானே எத்தனையோ பேட்டிகளில் சொல்லிட்டேன். அந்த அந்த ரூட்டு நமக்கு தெரியுதுல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சஞ்சய் மிஸ்ரா வந்த பிறகு இவ்வளோ கைதுகள்லாம் நடக்கு, வரிசையாக வந்து ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் நடக்கு, நான் இது நடக்கும்னு தானே நமக்கும் தெரியும். ஒரு ஜேர்னலிஸ்டாக கூட நம்ம யூகிக்கலாம்ல. அப்போ வந்து அதுக்கு தடுப்பு நடவடிக்கை செந்தில் பாலாஜி எடுத்திருக்கலாமே. செந்தில் பாலாஜி வந்து என்னை வந்து பழி வாங்க பார்க்குறாங்க, எனக்கு வந்து ப்ரீ அரெஸ்ட் பெயில் வேணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டிருக்கலாமே அவர். நான் சம்மனுக்கு போகிறேன், எனக்கு ஒரு தடவை இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, சம்மன் போக முடியல, சஃபிஷியன்ட் ரீசன் தானே கொடுக்கணும். ஆப்சன்ஸுக்கு வந்து நம்ம வந்து சஃபிஷியன்ட் ரீசன் கொடுக்கணும். அவர் ஆப்சன்ஸ் இருக்குது, ஆப்சன்ஸ் இஸ் நாட் நான் கோஆப்ரேஷன், நான் வந்து வேண்டுமென்றே வந்து போகாமல் தவிர்க்கலை, எனக்கு அந்த நேரத்தில் இன்னென்ன பணிகள் வந்தது, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அடுத்த சம்மனுக்கு நான் போக போகிறேன், ஆனால் இவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் வந்து பயப்படுறேன், எனக்கு அது வரைக்கும் ப்ரீ அரெஸ்ட் பெயில் வேணும்னா அவருக்கு எளிதாக கிடைச்சிருக்குமே, அதை ஏன் அந்த முயற்சியை ஏன் எடுக்கலை? உச்சநீதிமன்றத்தோட ஒரு அமர்வே இவரோட வழக்கை விசாரிக்கும் போது இன்னொரு அமர்வு என்ன சொல்லுது, சத்தீஸ்கர் வழக்கில் இடியை வந்து நீங்கள் பயமுறுத்துகிற வெப்பனாக பயன்படுத்துறீங்கன்னு மத்திய அரசை கடிச்சு கொதறது. இன்னொரு அமர்வு வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் இடி விசாரிக்கட்டும்னு சொல்லுது, அதிலே முரண் இருக்குது, அதெல்லாம் சுட்டி காட்டியிருக்கலாம், அப்படி எதுவுமே செய்யலையே, ரொம்ப மெத்தனமாக இருந்த மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன்னா இது வந்து நேற்று நடந்து இன்னைக்கு அரெஸ்ட் அப்படின்னா அது வேறு விஷயங்க, மே மாதம் விடுமுறை கால அமர்வு கொடுத்த டைரக்ஷன், நடப்பது ஜூன் மாதம், எனக்கு தெரிஞ்சு 25 நாள் இல்லைன்னா 1 மாதம் ஆயிருக்கும். 1 மாதத்துக்குள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுத்தார் செந்தில் பாலாஜி?
ஆனால் செந்தில் பாலாஜியால எப்படி பார்த்தாலும் பார்ட்டிக்கு வந்து இன்றைக்கு வந்து பின்னடைவு தானே. அதாவது திமுக என்கிற கட்சி அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிற கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு பெரும் பணியில் இருக்கிறது. அந்த பணி சுமை வந்து முதலமைச்சருக்கு இருக்கிறது. முதலமைச்சரின் பிம்ப உயர்வுக்காக பெரிதும் பாடுபடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் வந்து ஒரு விசாரணை கைதியை போய் பார்ப்பது இதெல்லாம் வந்து பேக்லாகு, பின்னடைவு. அதுபோக செந்தில் பாலாஜி மேலே திமுகவுக்கே பெரிய நல்ல அபிப்பிராயம் இல்லை. நான் என்னுடைய திமுக நண்பர்கள்ட்ட கேட்டேன், சரி கட்சி கட்டுப்பாடுங்க நம்ம என்ன சொல்ல முடியும், ஆனால் வந்து அவர் இவ்வளவு 5 முறை கட்சி மாதிரி வந்தவருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் நம்ம தரணும், இதுவே வந்து கலைஞராக இருந்தால் செஞ்சிருப்பாரா, கலைஞராக இருந்தால் இந்த மாதிரி கட்சி மாதிரி வந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய பெரிய பதவிகள்லாம் தரவே மாட்டார், மாவட்ட செயலாளர் பதவி இவர் கட்சி மாதிரி வந்த 2வது நாளோ 5வது நாளோ கொடுத்துருக்காங்க, கலைஞராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், சாதாரண போஸ்ட்டு ஒரு பிரச்சார அணி, ஒரு மாணவர் அணி, இல்லைன்னா வந்து கலை இலக்கிய அணி, இப்படி தான் கொடுத்துருப்பாரு. ஒரு ப்ரொபேஷன் பீரியட் இல்லாமல் அவர் பெரிய போஸ்ட்டு தந்ததே கிடையாதுங்களே, யாருக்குமே தந்ததே கிடையாது. அந்த புரோட்டோக்காலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார், தன் காருக்கு பின்னால் யார் கார் வரணுங்கிற அளவுக்கு அவர் தெளிவாக இருப்பார். காரணம் வந்து கட்சி என்பது ஒரு பெரிய அமைப்பு, அதில் வந்து கீழ்மட்டத்தில் மன விரிசல்கள் ஏற்பட்டால் வந்து அது மேலே பாதிக்கும் பலரும் சொல்கிறாங்க. ரைட். இப்போ அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பேசியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில் பாலாஜி அவரோட போர்ட்ஃபோலியோவை மற்ற அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கவர்னர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதாகவும் கவர்னர் அதை ஏற்றுக்கல அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கவர்னர் ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் முறையில் செயல்படுறாருன்ற மாதிரி பொன்முடி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து கவர்னர் செய்கிறது தப்புங்க. காரணம், நம்ம வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கும்போது வெறும் அமைச்சர்களாக தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறோம். இன்னும் துறைக்கு அமைச்சர்கள்லாம் பதவி பிரமாணம் செய்கிறதே கிடையாது. இத்தனை அமைச்சர்கள், 30 அமைச்சர்கள், 30 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம், 31வது ஒரு அமைச்சர் சேர்க்குறோம் பதவி பிரமாணம். அதுக்கு பிறகு துறையை வந்து பின்னாடி பிரித்து கொடுக்குறாங்க, அது முதலமைச்சரோட விருப்பம். அது முதலமைச்சரோட கடமையை, கான்ஸ்டியூஷனல் கடமை என்னென்னா கவர்னருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதான். கவர்னர் வந்து துறை மாறுதலையெல்லாம் அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தேவையற்ற முறையில் இந்த அரசியல் சர்ச்சைக்குள்ளே அவரும் மூக்கம் நுழைக்கிறாரு. ரொம்ப நாளாக நம்ம பேர் பேப்பர்லேயே வரல போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாரோ என்னமோ தெரில. டிவியில் நம்ம பேர் அடிபடலை, விவாதங்களில் நம்மளை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை, எல்லாருமே செந்தில் பாலாஜியே பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், நான் ஒருத்தன் இங்கே ஆர் என் ரவின்னு இருக்கேன்ல, அந்த மாதிரி அவர் தலையிட்ட மாதிரி தான் நான் நினைக்கிறேன். காரணம், அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து எத்தனையோ துறைகளை மாற்றுவார்ல, அப்போ மாற்றும்போது ஒவ்வொருத்தரையும் இன்னென்ன காரணங்களுக்காக மாற்றுறோம்னு ஜனாதிபதிகிட்ட சொல்லிட்டா மாத்துறாரு. சமீபத்தில் கூட துறை மாற்றம் நடந்துச்சு, அது எப்படி இப்போ சொல்ல முடியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அதை வந்து ஆளுநர் வந்து அதை வரவேற்றுட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா எந்த பதிலும் சொல்லாமல் இருந்துடலாம், அவருக்கு பிடிக்கலைன்னா. அது போக அவர் யாருக்குன்னா 31வது தேதியே செந்தில் பாலாஜியை பதவி விட்டு நீக்கணும்னு கடிதம் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் வந்து ப்ரீ டிட்டர்மின்ட் மைண்டுங்கிறத காட்டுத, ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துக்கல பேசுகிறாரு. அது 31வது தேதி அதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? ஈவன் இடியே அரெஸ்ட் பண்ணாலும் செந்தில் பாலாஜியை மினிஸ்டர் பதவியிலிருந்து எடுக்கிறது எடுக்காது, எடுக்கணும் மாறலா தார்மீக ரீதியாக அது வேறு விஷயங்க, நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் அது முதலமைச்சரோட வேலை, முதலமைச்சரோட பணி. ஆளுநர்கள் தங்கள் இசைவை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லலாம். ஆரிஃப் முகமது கான் சொல்லியிருக்காரு அப்படி, டியூரிங் மை பிளஷர் தான் அவர் மந்திரியாக இருக்கார், என் இசைவை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் துறை மாற்றம் செய்வது என்பது அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர், அவ்வளோதான். அப்போ ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டு, ஆளுநர் வந்து அலங்கார பதவி, முதலமைச்சர் வந்து எலெக்டட் போஸ்ட்டு. முதலமைச்சருக்கு அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை சீராக கொண்டு போக வேண்டிய கடமை இருக்குது. ரெண்டு துறையும் அப்போ மந்திரியே இல்லாமல் அந்த துறை செயலாளர்கள் மட்டுமே துறையை கவனிப்பாங்களா? அது எப்படி காரணம்? அப்போ இவர் ஆளுநர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இடி அரஸ்ட்டை காட்டலை, உடம்பு சரியில்லைங்கிறத மட்டும் காட்டியிருக்கீங்க அப்படின்னா எந்த காரணமுமே காட்ட வேண்டியதே கிடையாது. இன்னென்ன துறைகளை நான் இன்னின்ன நேருக்கு மாற்றி தரேன், அவ்வளோதான். எத்தனை துறை மாற்றங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதாமா 10 வருஷத்தில்? எந்த துறை மாற்றத்துக்காவது காரணம் சொல்லியிருக்காங்களா? என்ன காரணம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆளுநர் வந்து தேவையற்ற அரசியல் சர்ச்சைகளில் அவர் வேண்டுமென்றே தான் சிக்கிக் கொள்கிறார். அதாவது அவருக்கு வந்து ஒரு மேனியா மாதிரி இருக்குது. அதாவது அது என்னன்னு சொல்ல, ஒரு மனநோய் மாதிரி ஒரு பெரிய விளம்பர பிரியராக இருக்கிறாரு. கான்ஸ்டியூஷனுங்கிறது, ரூல் ஆஃப் லா வந்து ரொம்ப முக்கியங்க. கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனம், ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி,
சட்டத்தின் ஆட்சி என்று வரும்போது மூணு கூறு, சட்டத்தின் முன், சட்டத்தின் பார்வையில், சட்டத்தின் கீழ். இந்த மூணு கூறு அதில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ ஆளுநர் செய்வது எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த சட்டத்தெல்லாம் அவர் அவர் பொருட்படுத்துறதே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்கிறாரு. அப்படியான ஒரு செயல்பாடுகளின் விளைவாக இந்த மோதல் இன்னும் முற்றிக்கிட்டே போகுது. இது நிர்வாக நலனுக்கு நல்லதல்ல. இதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னோட பழைய உதாரணங்கள், சென்னாரெட்டி வர்சஸ் ஜெயலலிதா கால உதாரணங்களை எல்லாம் சொல்லி, இதன் மூலமாக நிர்வாக நலன் பாதிக்கப்படும். காரணம், அதிருப்தி அதிகாரிகள் கோஷ்டி ராஜ்பவனை அடைக்கல பூமியாக பயன்படுத்திக் கொள்ளும். எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அதிருப்தி அதிகாரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க ராஜ்பவனில் வந்து இல்லாதது பொல்லாதது இல்லை இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. சௌகரியமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆளுநரும் முதலமைச்சரும் மோதிக்கிட்டே இருக்கும்போது வாட்ட போட்டு ஜனங்க மக்கள் நலனுக்காக தானே அரசு இருக்கு. ஆளுநரே மக்கள் நலனுக்காக இருக்கிறவர் தானே, மக்கள் வரிப்பணத்தில் தானே ஆளுநர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. மக்கள் வரிப்பணத்தில் தானே வரவங்க போகிறவங்களுக்கு டீ கொடுக்குறாரு. மக்கள் வரிப்பணத்தில் தானே ஊட்டியில் கருத்தரங்கு நடத்துகிறாரு. அப்போ மக்களுக்கு என்னென்ன செய்கிறாரு? சரி, அவர் நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணணுங்க அவரை. மாறாக அவரை மாநில அரசோட மோதுவது அதுதான் ஆளுநருக்கு அழகு என்று அவர் நினைக்கிறார். அது ஒரு பெரிய பிரச்சனை. அது சரி. இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தளவில் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளைக்கு அவருக்கு ஃபேவரபுளாகவோ அவருக்கு எதிராகவோ தீர்ப்பு வந்ததுன்னா அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி திரு செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். பட் இந்த சொல்லப்படுற இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இது ஏடிஎம்கே பீரியடில் நடந்த விஷயங்கள். ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் அந்த டைம்லேயே அவர் வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். பட் இருந்தாலும் ஏடிஎம்கே டைமில் தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஊழல் வந்து போக்குவரத்து துறையில் ஜாப் ஸ்கேம். 11-15 ஜெயலலிதா அம்மா செந்தில் பாலாஜியை மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து தூக்கிட்டு கட்சி பதவியும் எடுத்துட்டாங்க. ஸோ தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பல அரசியல் மாறுதல்கள். 2018 சிசிபி உள்ளே வருது. 2021 ஒரு மந்திரியாக வர்றாரு. மந்திரி ஆன உடனே வந்து யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க புகாரை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு சமரசம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. அப்போ முடித்து வைக்கப்பட்ட வழக்கை ஈடி எடுக்க முடியுமா என்றால் பிஎம்எல்ஏல எடுக்க முடியுது. பிஎம்எல்ஏ என்னன்னா வழக்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது. பிஎம்எல்ஏ வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங், அது வந்து அதோட மேண்டேட். அப்போ செந்தில் பாலாஜி என்பவர் பெரிய அளவுக்கு வந்து பண சலவை செய்திருக்கிறார். அதை வந்து இவங்க நிரூபிக்க வேண்டியது இப்போ ஈடியோட வேலை. அதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற துருப்பு சீட்டு வந்து இது 2011-15 வழக்கு. ஆனால் அது மட்டுமே காரணமாக இருக்கும் நான் நம்பலை. காரணம், அவங்க இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் வைத்திருப்பார்கள். அதை ஒன்று ஒன்றா வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து கோர்ப்பாங்க. கோர்த்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேண்டலாக மாற்றி இவ்வளோ கோடி ரூபாய் பண செலவாய் ஆயிருக்குன்னு அவங்க அதை கடைசியில் சொல்லுவாங்க. ப்ரூவ் பண்ணுவாங்களா ப்ரூவ் பண்ண மாட்டாங்களா, அவங்களோட கன்விக்ஷன் ரேட்டை பார்த்தா ரொம்ப புவராக இருக்குது. அது எத்தனை வருஷம் ஆகும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ பொலிட்டிக்கலாக இது எந்த இடத்துல பிளே ஆகுது, டேமேஜிங்கிறதுல பிளே ஆகுது. ஆனால் இங்கே வந்து என்ன நிலைமை, ஆன்டி பிஜேபி பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கியை ஒன்றாக திரட்டுறது, இந்தியா முழுவதும் வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரே வேட்பாளர் நிறுத்துறது, எதிர்கட்சிகள் ஒற்றுமை. அப்போ எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. உதாரணமாக திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, காஷ்மீர், இப்படி பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனால் எதிர்கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துறது யாருன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான். அவர்கள் எடுக்கிற பல்வேறு நடவடிக்கைகள் எதிர்கட்சிகளை ஏதாவது ஒரு வகையில் ஒற்றுமைப்படுத்துது. அப்போ செந்தில் பாலாஜி என்பவர் எதிர்கட்சி ஒற்றுமைக்கு பயன்படுகிற ஒரு நபராக மாறுகிறார். ஆனால் செந்தில் பாலாஜி என்கிற ஒரு தனிப்பட்ட நபர், அந்த தனிப்பட்ட நபரின் நலன், அவர் ஊழல், அவர் உண்மையிலே குற்றவாளியா குற்றவாளி இல்லையா நிரபராதியா அது நிரூபிக்க வேண்டுமா, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ ஏராளமான விஷயத்தை லீக் பண்ணுறாங்க. டாஸ்மாகில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினார் செந்தில் பாலாஜி. எந்த டாஸ்மாக் போய் கேட்டாலும் 130 ரூபா குவார்ட்டர்னா 140 ரூபா வாங்குறாங்க. ஏன்னு கேட்டால் அது நீ செந்தில் பாலாஜிட்ட போய் கேளுன்னு டாஸ்மாகில் இருக்க ஊழியர்கள் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி பாட்டில் அப்படின்னா 10 கோடி ரூபா, அப்படின்னா 30 நாளில் 300 கோடி ரூபா, ஒரு மாதத்துக்கு 300 கோடி ரூபா, 12 மாதத்தால் பெருக்குனா 3600 கோடி ரூபா, 2 வருஷத்தில் 7600 கோடி ரூபா, இப்படி பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. அண்ணாமலையே தான் அதை சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் உண்மையா உண்மை இல்லையா, எந்த அளவுக்கான பணம், அப்போ பண செலவையாச்சா, இவ்வளவு பணி வந்து ஈடிக்கிட்டே இருக்கு. வெறுமனே ஒரு அரஸ்டோட அது முடிஞ்சிட போகிறது இல்லை. அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா என்று கேட்டால் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா,
பொதுவாக இடி என்ன பண்ணுது, சமன் அனுப்பி விசாரிக்குது. சமன் அனுப்பி விசாரிச்சு பல பல கட்ட விசாரணைக்கு பிறகு கைது பண்ணுது. இப்போ உதாரணமா சிசோடியா வழக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி இந்த விசாரணை பல கட்ட விசாரணைக்கு போறதுக்கான சம்மனை வாங்குற முயற்சியிலே அவர் இல்லை. அவர் சம்மன் வாங்கலை, இல்லை சம்மனை இக்னோர் பண்ணிடுறாரு. அப்போ இடி ஒரு கணக்கு சொல்லுவோம், நாங்கள் இத்தனை சம்மன் அனுப்பினோங்கோ, அது உண்மையா பொய்யான்னு வேற நமக்கு தெரியாது. அந்த சம்மன்களை ரெஸ்பாண்ட் பண்ணலைங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படும். இந்த பொருளாதார குற்றங்களில் வந்து நீதித்துறை வந்து கடுமையான பார்வையை வைத்திருக்கு. எல்லா பொருளாதார குற்றங்களையும் நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ சம்மனே வாங்கலை, கோஆப்ரேஷன் இல்லை என்றால் அது குற்றம் இருக்கு, இப்படித்தான் அது நீதித்துறை புரிந்து கொள்ளும். அப்போ பெயில் என்று வரும்போது அந்த பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன், அந்த ஃபார்முலா இதில் அடிபட ஆரம்பிக்கும். இப்படியான ஒரு ஒரு சிக்கலான நிலையை நோக்கி இது போயிருக்கு. ரைட் சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஒரு சைடில் பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு சைடில் பிஜேபி எதிர்கட்சிகள் மேலே நிறைய அழுத்தங்களை போட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது போல் சஞ்சய் ராவத் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, சிசோடியா அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, டிஎம்சி முக்கியஸ்தர்கள் வீடுகள்லாம் ரெய்ட் பண்ணப்படுது, அதே மாதிரி தேஜஸ்வி யாதவுக்கு சொந்தமான சில இடங்கள் வந்து ரெய்ட் பண்ணப்படுது. ஸோ நிறையா சைடில் வந்து அழுத்தங்கள் போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி அழுத்தங்கள் எதிர்கட்சிகளை ஒன்று சேர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லாட்டி எதிர்கட்சிகளை பயப்படுத்தி பலவீனப்படுத்தி அவங்கள பிரிய வைக்குமா? எதிர்கட்சிகளை ஒன்று சேர்ப்பது தானே பயன்படுது. இப்போ ஏற்கனவே பீகாரில் தான் நடக்குது. தேஜஸ்வி என்ன சொல்கிறாரு, செந்தில் பாலாஜிக்கு அடுத்து நான் தான் என்றே அவர் சொல்லி வெளிப்படையாகவே சொல்கிறாரு அவர். ஆக அரஸ்ட்டுக்கு பயப்படுறது அது வேற விஷயம். ஆனால் பாரதிய ஜனதா கைது செய்கிறது அது பழிவாங்கும் நடவடிக்கை, என் மீது எந்த தவறும் இல்லை, தவறு இருக்கோ இல்லையோ என் மீது எந்த தவறும் இல்லை, நான் இதை சட்டப்படி சந்திப்பேன், இப்படி போகிறது வேற விஷயம். நமது மாநிலத்தில் அதற்கு நான் பல உதாரணங்களை நான் பார்த்துருக்கிறோம், பிற மாநிலங்களிலும் உதாரணங்கள் இருக்கின்றன. எனவே பாரதிய ஜனதாவின் நடவடிக்கை எதிர்கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துது. உதாரணமாக ஆம் ஆத்மி பார்ட்டி அவர்களுக்கு வரிசையாக நீங்கள் சிசோடியா வழக்கிலிருந்து பல விஷயம், கடைசியில் டெல்லியோட அவசர சட்டம், அது வந்து அவரை வந்து அவரோட பிடிவாதத்தை தளர்த்தி இருக்குல்ல. அவர் வந்து ஒரு தேசிய கட்சி ஆகிட்டார். தேசிய கட்சி ஆகும்போது இயல்பாகவே அவர் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் போட்டி அப்படின்னு தான் அவரோட ஸ்டாண்டு. ஆனால் இப்போ வந்து பிஜேபிக்கு மட்டும் போட்டி, காங்கிரஸோட ஏதாவது ஒரு வகையில் ஒரு உறவு வச்சுக்கலாங்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறார். இன்னமும் இதே மாதிரியான செயல்கள் தொடரும் போது எதிர்கட்சிகள் ஒற்றுமை வலுப்பெறும். இந்திரா காந்தி அம்மா செய்த அதே தவறு தான். 1975 எமர்ஜென்சிக்கு பிறகு அவங்க எடுத்த எல்லா நடவடிக்கைகளும் தவறு. கடைசியில் ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து ஒற்றுமைப்படுத்தும் போது எல்லா கட்சிகளும் 77 ஒற்றுமைப்பட்டது இல்லை. இந்திரா காந்திக்கு எதிராக ஒற்றை வேட்பாளரை நிறுத்தினார்கள். இந்திரா காந்தி அம்மாவே தோத்து போனாங்க, சஞ்சய் காந்தி தோத்து போனார், இதெல்லாம் தானே 77 உதாரணம். எப்போதுமே நீங்கள் அளவுக்கு அதிகமான அழுத்தம் கொடுத்தால் அரசியலில் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என்பதுதான் எனது அனுபவம். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்த ரொம்ப நன்றி.